Hi friends, welcome back to my channel. இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிற பிளான்ஸ் வந்து டெக்கோமா. டெக்கோமாவில் வந்து பர்பிள் கலர் பிளான்ட்டு. இது வந்து ஒரு ஷ்ரப் வெரைட்டி. இது நியர்லி வந்து ஒரு 3 feet இருக்கும், அவ்வளோதான் அந்த பிளான்ட்டு. ரொம்ப ஹைட்டெல்லாம் போகாது. அந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். நல்ல பர்பிள் கலரு, நடுவில் வந்து எல்லோ கலர். இதுவும் இந்த டிசம்பர், ஜனவரி, ஃபிப்ரவரி இந்த 3 months தான் இந்த மந்த்து தான் இந்த ஃப்ளவர் வந்து பூம் ஆகும் உங்களுக்கு. மற்ற டைம் வந்து வெறும் லீஃப் தான் இருக்கும். இன்னும் நான் இந்த பிளான்ஸுக்கெலாம் ஒன்றும் ஃபெர்டிலைசர் எதுவும் கொடுக்கல. ஒன்றும் இந்த ரெய்னி சீசன் இப்போ வந்து ஸ்டாப்பாக இருக்கனால ஒன்றும் கொடுக்கல. மோஸ்ட்லி இதுக்கு கொடுக்குறத வந்து நான் வெர்மி கம்போஸ்ட் தான் கொடுப்பேன். அதனால் வந்து இப்போ வெர்மி கம்போஸ்ட் கொடுக்கல. நான் எந்த பிளான்ஸுக்கும் ஒன்றும் ஃபெர்டிலைசர் கொடுக்க ஆரம்பிக்கல. கொடுத்தனா ஒன்றும் வந்து இந்த ஃப்ளவரோட சைஸும் நிறையா இருக்கும், ஃபுல்லுமே நல்லா ப்ளூம் ஆகும் உங்களுக்கு. பிளான்ட் வந்து நல்லா ப்ளூம் ஆகும். ரொம்ப வேறு அதிகமான ஃபெர்டிலைசர், அதிகமான கேர்னு வந்து எதுவும் தேவைப்படாது. பெஸ்ட் அட்டாக்குன்னு எதுவும் கிடையாது இந்த பிளான்ட்டுக்கு வந்து. இது வரலாம் எனக்கு எதுவுமே வந்தது கிடையாது. இது நியர்லி வந்து ஒரு 5 years ஓல்ட் பிளான்ட். இது வரைக்கும் இந்த பிளான்ட்டில் வந்து எனக்கு வந்து எந்த தொந்தரவும் இல்லை, பெஸ்ட் அட்டாக்குன்னு எதுவும் வரல. ப்ரூனிங் பண்ணி விடணும் நீங்கள். ஒன்ஸ் வந்து பிளான்ட் வந்து பூத்து முடித்ததுக்கப்புறம் ஹார்ட் ப்ரூனிங் பண்ண வேணாம், கொஞ்சம் லைட்டாக ப்ரூனிங் பண்ணிங்கன்னா போதும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பிளான்ட் வந்து கொஞ்சம் நல்லா புஷியராக வரும் உங்களுக்கு. சைட் பிரான்ச்சஸ் வந்து நிறையா வரும், பட்ஸும் நிறையா வைக்கும் உங்களுக்கு பிளான்ஸ்க்கு. இது கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும் இந்த பிளான்ட்டு. கிடைச்சதுன்னா உங்கள் கார்டனில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். வேறு வந்து இது வந்து நான் சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு. எவ்வளோ புஷியாக இருக்குது பாருங்கள். இது நான் ஒன்றும் ஷேப் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஷேப் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது பாருங்கள், ஃப்ளவரோட சைஸே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. நான் இப்போ ஈவினிங் டைமில் எடுக்கிறதுனால ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஃப்ளவர்ஸும் வந்து கொட்டி போகிற ஸ்டேஜில் இருக்குது. ஒன்று காட்டம் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு எல்லாம் ஆல்மோஸ்ட்டு கீழே உழுவுற ஸ்டேஜில் இருக்குது. சரி, அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டிடலாம் எதை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நம்ம மேலே. நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலரு, நடுவில் வந்து எல்லோ ஒயிட்டு மிக்ஸ் ஆன மாதிரி. இது ஒரு பெரினியல் பிளான்ட் தான். அது இதில் வந்து மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான். பெஸ்ட் அட்டாக்கும் எதுவும் கிடையாது. லைட் ப்ரூனிங் பண்ணால் போதும், அப்போ தான் அந்த ஷேப் நிறையா கிடைக்கும். சைட் பிரான்ச்சஸ் வந்து நிறையா வரும் உங்களுக்கு. இந்த பிளான்ட்டு கிடச்சதுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். இது டெக்கோமாவில் ஒரு வெரைட்டி தான், டெக்கோமா பிளான்ட்டில் இருக்கிற ஒரு வெரைட்டி தான் இது. இதில் ஏதாவது டவுட்னா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட, இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட, இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.